ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபுட்பால் தமிழா. ரொம்ப நாள் கழித்து டெஸ்ட் வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கேம் வந்து நான் விளையாண்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நம்ம பழைய ஃபார்முக்கு திருப்பி விளையாட முடியுமா அப்படின்னு தெரியல. பழைய ஃபார்மா அப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து முன்னாடியே நான் சுமாராக தான் விளாண்டுட்டுருந்தேன். இப்போ வந்து நம்மளுடைய கேம் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் கேப் வேறு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னா, என்ன கான்செப்ட் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நிறையா போட்டிருக்கேன். ப்ரீமியர் லீக் 11, லலீகா 11, அப்புறம் சிரியா 11. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பட் அந்த வீடியோஸ்லாம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த வீடியோஸில் நான் அதிகமாக பேசியிருப்பேன். ஆக்சுவலாக விளையாண்டது என்னமோ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், பட் பேசினது வந்து 15 நிமிஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டேரெக்டாக மேட்ச்லேயே ஸ்டார்டிங்கில் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக கான்செப்ட் என்னங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சிடலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற ஸ்குவாட்னு எப்படி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூரோ கப் நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்கும் தெரியும் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகிருக்கிற டீம், அந்த டீமில் இருக்கிற, அந்த டீம்ஸில் இருக்கிற ஒரு 8 டீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 8 டீம்ஸில் இருக்கிற பிளேயர்ஸை மட்டும் போட்டு ஒரு ஸ்குவாட் செட் பண்ணி நம்ம ஏன் விளையாடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி கான்செப்ட். ஸோ அந்த 8 டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தா அதில் தாங்க ரொம்ப சிரமமே இருக்குது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட நிறையா பிளேயர்ஸ்லாம் கிடையாது. நம்ம விளையாண்டது என்னமோ ஒரு 3 மந்த்ஸாக என்னமோ தான். ஸோ நம்மக்கிட்ட பிளேயர்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதுலேருந்து நாம் கஷ்டப்பட்ட அந்த பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக் ரிபப்ளிக், டென்மார்க் அந்த மாதிரியான டீம்ஸில் வந்து என்கிட்ட ரொம்ப பிளேயர்ஸே கிடையாது, சொல்லப்போனால் பிளேயர்ஸே கிடையாது. டென்மார்க்கில் மட்டும் என்கிட்ட கிறிஸ்டின் எரிக்சன் எப்படியோ இருந்துட்டார், பட் அவர்னால இந்த யூரோவில் விளையாட முடியாத நிலமை. பட் நம்ம இதில் விளையாட வைக்கிறோம். ஓகேவா? ஓகே, கமான் கிறிஸ்டின் எரிக்சன். ஸோ நம்ம ஸ்குவாட் என்னங்கிறத மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஈவன் சப்ஸ்டியூட்டில் கூட எனக்கு பிளேயர்ஸ் போடுற அளவுக்கு அந்த யூரோவில் செலக்ட் ஆகிருக்க பிக் டீம்ஸ்லாம் செலக்ட் ஆயிருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. ஃப்ரான்ஸ் மாதிரி டீம்லாம் செலக்ட் ஆயிருந்தால் பிளேயர்ஸ் இருந்தாங்க. நம்ம நிலைமைக்கு பார்த்தா சுவிட்சர்லாண்டு, செக் ரிபப்ளிக்கு இப்படிலாம் செலக்ட் ஆகிட்டாங்களா? ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஆக்சுவலாக இல்லவே இல்லை. ஸோ அந்த நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ ஸ்குவாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரைக்கர் வந்து இங்கிலாண்டை சேர்ந்த ஹாரி கேன், லெஃப்ட் விங் வந்து ஈடன் ஹசார்ட். பட் அவரே விளையாடுவாரான்னு தெரியல, ஏன்னா இன்ஜுரியாக இருக்காரு. கொஞ்சம் விளையாடுவாரா மாட்டாரா இல்லை சப்ஸ்டியூட்டில் இறக்குவாங்களாங்கிறது தெரியல. அந்த நிலைமையில் இருக்குது இப்போ ஆக்சுவலாக குவார்டர் ஃபைனல்ஸில். ஏஎம்எஃப்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் எரிக்சன். கமான் கிறிஸ்டியன் எரிக்சன், யூ கேன் டூ இட். அடுத்து வந்து ரைட் விங் ஃபார்வர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசே கேலஹான். இவர் வந்து ஆக்சுவலாக ஸ்பெயினில் இறக்கவே இல்லை, இவர் ஸ்குவாட்டில் இருக்காருங்கிறதே தெரியல. பட் இவர் வந்து ஸ்பெயின் பிளேயர் தான், ஸ்பெயின் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், என்கிட்ட வேறு பிளேயரே கிடையாது. அடுத்து டிஎம்எஃப்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கே. கொக்கே வந்து ஆக்சுவலாக சிஎம்எஃப், பட் எனக்கு வேறு டிஎம்எஃப் கிடையாது. 2 டிஎம்எஃப் வச்சு விளாடுற அந்த மேனேஜர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கோகே நான் யூஸ் பண்ணுறேன், நாட் பேட். ஓகே, சிஎம்எஃப் ஆகும்போது 90, பட் டிஎம்எஃப் போட்டோன்னு 85 ஆயிடுச்சு. இஸ் அ ஸ்பானிஷ் பிளேயர். அடுத்து இன்னொரு டிஎம்எஃப் யா, பக்கா டிஎம்எஃப், செர்ஜியோ புஸ்கெட்ஸ். நல்ல ஃபார்மில் வேறு இருக்காரு, பட் நிஜ மேட்ச்சில் ஃபார்மில் இருக்கிறாரு. நம்ம மேட்ச்சில் என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்து வந்து சென்டர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, டோபி ஆல்டர்வியரல், பெல்ஜியம் பிளேயர். அடுத்து வந்து இன்னொன்று வந்து ஹாரி மேக்வயர், அவர் வந்து இங்கிலாந்து பிளேயர். அடுத்து ஆரன் வான் பிசாகா வந்து நம்ம ரைட் பேக்காக யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே வேறு ஒரு எல்லோ கார்டு வேறு நம்மக்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறாப்பில். ஓகே, நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட் ரைட் பேக்கே இவர் தாங்க நம்ம ஸ்குவாடில். அவர் வந்து ஏதோ இங்கிலாந்து பிளேயராக போயிட்டதுனால பொழைச்சிட்டேன். அடுத்து லெஃப்ட் பேக் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசே கயா. பட் இங்கே என்னென்னா, இவர் வந்து பிளாக் பால் பிளேயர் கிடையாது, இவர் வந்து கோல்டு பால் பிளேயர், வேறு என்கிட்ட பிளேயர்ஸ் இல்லை. அடுத்து வந்து ஒன்றே ஒரு தான் இட்டாலியன் பிளேயரே போட்டிருக்கேண்ணா. ஸோ சார், இதில் வந்து கோல் கீப்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனருமா. அவர் வந்து நான் கோல் கீப்பராக போட்டிருக்கேன். சப்ஸ்டியூட்டில் வந்து நான் ஆக்சுவலாக வந்து எந்த பிளேயர்ஸும் செட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்டியூட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ பிளேயர்ஸ் கிடையாது. அந்த யூரோவில் செலக்டாக இருக்கிற அந்த டீம்லேருந்து பிளேயர்ஸ் எடுத்து போகணுன்னா அதுக்கு 7 பிளேயர் கூட என்கிட்ட கிடைக்கல. ஸோ நம்ம இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு விளாடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன மேட்ச் விளாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு மேட்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க, என்னென்னா சைனியர் லெஜண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம் அதில் வந்து ஒரே ஒரு கேம் மட்டும் விளாண்டேன் பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார் சேலஞ்ச் சைனியர் லெஜண்ட் பிளேயர். சூப்பர் ஸ்டார் லெவலில் தான் விளாடணுமா? ஓ காட், ஊரே மாற்றிட்டுருக்கலாம்னு பார்த்தேன். டாப் லெவல் அமெச்சூர் அந்த மாதிரி லெவலில் விளாண்டு, பட் இங்கே சூப்பர் ஸ்டாரில் விளாடணும் போல இருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதில் வந்து 1 கோல் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதை நான் கோல் போட்டுட்டேன். 1 கோல் அது வந்து டாப் பிளேயர் லெவலில் இருந்தது, பட் அதுவே வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ போட்டுட்டேன். அடுத்து வந்து இப்போ ஸ்கோர் 2 கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நாம் இப்போ ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் இது வந்து கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் லெவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்களா, அதுவும் போர்ச்சுகலோட மேட்ச், சூப்பர் ஸ்டார் லெவல். போர்ச்சுகல் வேறு செம காண்டில் இருப்பாங்களே, ஏற்கனவே தோற்று போயிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டீமுடைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி எஃப்சி குருக்ஷேத்திராவாக இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஃப்சி தமிழாசா மாறிடுச்சு. ஓகே, நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஃபுட்பால் தமிழா எஃப்சி தமிழா, ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்குவாட் செட் ஆகிடுச்சு, அவங்களுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குது. ஓகே, பெர்னாடோ சில்வா, ப்ரூனோ, ரொனால்டோ, என்னங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக டீம் இறக்குறானுங்க. ஓகே, பார்ப்போம் என்ன நிலமை அப்படிங்கிறத. 2 goals அடிக்கணுங்கிறாங்க. ஓகே கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு பெஸ்ட் வீடியோ போடுறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, எஃப்சி தமிழாஸ் வெர்சஸ் போர்ச்சுகல், த மேட்ச் ஸ்டார்டட். ஹரிகேன் டு டோபி, 2 goals அடிக்கணுமா? 1 goal அடிக்கிறதே நான் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கேன். ஓகே, தே ஆர் ப்ரெஸிங் ஹார்ட். ஜோசே கயா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணுங்க. ஓகே, ஓகே, கமானிடன். ஏய், ஆரம்பத்திலே ஆஃப் சைட் கொடுக்குறான். ஓகே, இட்ஸ் ஆஃப் சைட். ஜோசே கேலஹான், கமான் கேலஹான், யா. ஹரிகேன் டு ஈடன் ஹசார்ட். ஓ மை காட், போஸ்டில் அடிச்சிருச்சு. நல்ல ஷாட் பார்த்தீங்களா. இந்த தடவை போர்ச்சுகலோட டிஃபென்ஸ் வந்து அவ்வளோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. ஆக்சுவலாக ரூபன் டயாஸ் நல்லா மேன் சிட்டிக்கு பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கும்போது நான் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தேன். பட் ஜெர்மனிக்கு எதிராக அவங்க விளாடும்போது பார்த்தீங்களா, டிஃபென்ஸ் எவ்வளோ படுமோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டார். ஓ நோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ரொனால்டோக்கெலாம் இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாதுங்க, அது பவர்ஃபுல் ஷாட் வேறு ரொனால்டோவோடது. ஓகே, சூப்பர். ஹாரி மக்வயர், ஆட்டம் கொக்க மக்கா, கரெக்டாக காலா பால அவன்கிட்டே கொடுத்துடும். அப்போ ரொனால்டோ தப்பு பண்ணுறேன். யா, யாருக்கிட்ட? ஹாரி மக்வயர் கிட்டேவா? சூப்பர். கிறிஸ்டியன் எரிக்சன், நம்மக்கிட்ட ஹெட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? ஓகே, நான் அதெல்லாம் செட் பண்ண மாட்டேனே. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. புஸ்கெட்ஸ், நோ, பட் ஐ பிளே பெட்டர். ஓகே, பார்த்தீங்களா, ஹாஃப் டைமில் வந்து 71% நான் பொசிஷன் வச்சுருக்கேன், 4 shots எடுத்திருக்கேன் ஆன் டார்கெட். அடுத்து வந்து ஓகே, ஐ எம் நாட் பேட். ஓகே, நான் ரொம்ப மோசமாக இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். கூல்ஸ் அடித்தா தான் நான் ஏதோ லெஜெண்டை சைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் ஏதாவது அட்லீஸ்ட் நான் ஜெயிச்சாகணும். ரொம்ப நாள் கழிச்சு போடுற பெஸ்ட் வீடியோ, ஜெயிச்சா தான் நல்லாயிருக்கும். ஜோட்டா, ஓ நோ நோ, ரொனால்டோ நினச்சேங்க. இந்த மாதிரியான தப்புகள் வந்து நிறையா நடக்குது. இட்ஸ் இஸ் நாட் ஃபேர். ஓகே, கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஃப்ரீ கிக். என்ன ரொனால்டோ ட்ரை பண்ணாமல் பாஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாப்புல, வித்தியாசமாக இருக்கே. இந்த மேட்ச் போகையாங்க, போகையா. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஜெயிக்க பார்க்கலாம். இதில் 2வது கோல் வேறு அடிக்க பார்க்குறாங்க. வாவ், ரொனால்டோ டாப்பிங், ஈஸ் அ டாப்பின் ஆல்டோ, கிரேட் டாப்பின் ஆல்டோ, ஈஸ் அ ரொனால்டோ. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான சான்ஸ் வந்து நீங்கள் போர்ச்சுகல் மேட்ச்லேயும் பார்க்கலாம். இந்த மாதிரி அதிகமாக ரொனால்டோ சான்ஸ் கிடைக்கும். 2 goals ரொனால்டோ, 2 goals மேட்ச்சில் அடிக்கணும்னு நான் சொன்னது, 2 goals அடித்தாச்சு. பட் நான் அடிக்கல, எதிர் டீம் அடிச்சிட்டாங்க. மேட்ச் ஓவர். செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப கேவலமாக நான் விளாண்டுருக்கேன், ஒரு ஷாட் கூட எடுக்கல பார்த்தீங்களா. ஸோ நம்ம 2வது மேட்சில் நாம் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த மேட்சில் நம்ம ஜெயிக்கணும். ஓகே, ஸ்குவாட் குவாலிட்டியாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, செகண்ட் மேட்ச் யாரோட மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீல்ஸோட மேட்ச். நமக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ச்சுகல் அளவுக்கு மேபி டஃப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து அந்த லோகோ என்ன லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சாட் அப்படிங்கிற ஒரு டீமுடைய லோகோ. அது வந்து ஜாவி வந்து அவர் கோச் பண்ணிட்டு இருந்த டீம் விளையாண்டு, அது பிறகு அவரே அது இந்த டீமுடைய கோச் ஆகிட்டார். வாவ், வாட் அ டேக்கிள் பை ஹாரி மக்வயர்.
கமானிடன் 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 கமான். அடடா நல்ல பால் நல்லா உள்ளே எடுத்துகிட்டு போகுது. நான் அப்படியே ஈடனை வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். டூபி கமான் புஸ்கெட்ஸ் கமான் விசாக்கா சூப்பர். ஜோசே கேலஹான் டு எரிக்சன், எரிக்சன் டு புஸ்கெட்ஸ், புஸ்கெட்ஸ் டு ஆகி ஓகே. கேரத் பேல் பார்த்தீங்களா, டிஃபென்ஸ் இருக்கும். கேரத் பேல் எங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா. கமானிடன் யூ ஆர் த மெயின் மேன். ஓகே எஸ் தட் இஸ் அ ஃப்ரீ கிக் கைஸ், ஃப்ரீ கிக். என்ன கிடையாது கிடையாதுன்னு பேசிக்கிட்டு. பட் இப்போ ஃப்ரீ கிக் யாரை வச்சு எடுக்கிறது? ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. கிறிஸ்டியன் எரிக்சன் ஆஃப்கோர்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃப்ரீ கிக் பிரேக்கர் இன் மை டீம். கமான் கோல் விழுந்துரு. இன்னும் மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். கோல் கீப்பர்ட்டே போயிடுச்சுங்க. கமான் கிறிஸ்டியன் எரிக்சன் கமான் 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 யா சூப்பர் கமான் கமான் ஜோசே கேலஹான் திஸ் இஸ் த ரைட் சான்ஸ் ஃபார் யூ. கேலஹான்ட்ட குவாலிட்டி பார்த்தலைங்க. என்ன ஷார்ட் அடிச்சுருந்துருக்கணும், பவர் பேக் ஷார்ட் அடிச்சுருந்துருக்கணும். கமான் 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 யூ கேன் டூ யா ஆஃப்கோர்ஸ் தட்ஸ் குட் தட்ஸ் குட் தட்ஸ் குட் கமான் ஹாரி கேன் கமான் ஹாரி கேன் தட்ஸ் அ கோல் தட்ஸ் அ கோல். திஸ் இஸ் வாட் எ ஃபினிஷர் ஷுட் டூ. ஹாரி கேன் அவரை வந்து இந்த யூரோவில் வேறு ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னப்பா நீ கோலே அடிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கடைசி மேட்ச்சில் ஜெர்மனிக்கு எதிராக ஒரு ஹெடர் ஒன் பண்ணி அந்த க்ரிட்டிசிசத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அவர் வந்து இப்போது வேல்ஸ்க்கு எதிராக ஒரு கோல் அடிச்சிட்டார். ஓகே ஏய் பால் வாங்கலையா? விசாகா பால் வாங்கியாச்சு நினச்சேன். பால் நம்ம காலுக்கு வர வாங்க மாட்டேங்குது கைஸ். கைஸ் இது ஒரு மோசமான கோல் கைஸ், இது மோசமான கோல். இந்த டைட் ஸ்பேஸில் இதில் காலில் வேற பாருங்க. இப்படிலாம் வந்து சீன் போட்டுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது சார்? இங்கே பாருங்களேன், டைட் ஸ்பேஸில் ஒரு பாஸ் கொடுத்து அதை இப்படி ஒரு ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது வாட் இஸ் திஸ்? ஓகே இந்த ஆஃப் முடிஞ்சிருச்சு, இந்த ஆஃபில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஆஃபில் நான் இன்னொரு கோல் அடித்தாங்க, இன்னொரு கோல் அடித்தால் தான் வந்து என்னால் லெஜண்ட் சைன் பண்ண முடியும். யா நான் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கேன். பட் போன மேட்ச்சில் வந்து செகண்ட் ஹாஃபில் நான் அவனை சொதப்பிட்டேன். பட் நான் ஒரு சேஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சப்ஸ்டியூட்டில் வந்து என்ற ஒரே ஒரு பிளேயர், நம்மளுடைய இந்த கான்செப்டுக்கு சொதப்பாத மாதிரி ஒரு பிளேயர் இருக்கார், அவரை வேணால் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா கேலஹான் பதில். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமேலு லுகாக்கு. அவர் போட்டால் என்ன நிலைமை வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அது ஒன்று ரொம்ப மோசமாக இருக்குங்க. 78 போயிடுறாப்புல, அதுக்கு கேலஹானே பெட்டர் தான். பார்த்தீங்களா முடிஞ்சிருச்சுங்க மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் போன மேட்ச் லாஸ், இந்த மேட்ச் ட்ரா. நம்மளால் ஒரு லெஜெண்டை சைன் பண்ண முடியல. ஓகே ரொம்ப நாள் கழிச்சு பெஸ்லாண்டா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக லெஜெண்டை சைன் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். இன்றைக்கி வந்து அவ்வளோதாங்க. ஓகே சூப்பர் ஸ்டார் லெவலில் இன்னும் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே இட்ஸ் ஓகே. டுடே வந்து நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் கண்டிப்பாக ஜெயிச்சு லெஜெண்டை நம்ம சைன் பண்ணுறோம். ஓகே கைஸ் இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி கான்செப்ட் யூரோ, பட் நம்ம யூரோ பிளேயர்ஸ்னால் கோப்பப் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் என்னால் ஒழுங்காக விளாட முடியல அப்படிங்கிறத மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஜெண்டை சைன் பண்ணுறதுக்காக வேறு ஒரு நல்ல ஸ்குவாடை செட் பண்ணிட்டு வந்து நம்ம லெஜெண்டை சைன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.